வெல்கம் டு என் அழகிய இல்லம் குக்கரில் மூணையே விசிலில் பாகுபதம் எதுவுமே தேவையில்லாமல் மினி அதரிசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பீனர்ஸ் கூட ஈஸியாக இந்த மெத்தடில் அதிரசம் செஞ்சிடலாம் சூப்பராக வரும் ஒரு கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க நான் இதை நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டு அரிசி கூட கடையில் வாங்குகிற அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரேஷன் அரிசியே யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த அரிசி கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இது நல்லா வடிச்சிடும் ஒரு மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டைப்பில் நான் போட்டிருக்கேன் சின்ன மிக்ஸி ஜாருன்றதுனால நைஸாக மாவு அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு ஜல்லடை வச்சு நைஸாக நம்ம நல்லா ஜலிச்சிடலாங்க ஜலிச்சதை அப்படியே வச்சுட்டு எந்த கப்பில் அரிசி நம்ம எடுத்தோமோ நான் இந்த கப்பில் தாங்க அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி அதே கப்பில் முக்கால் கப்பு நல்லா கொஞ்சம் வெல்லம் வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஸ்வீட் நல்லா உரைக்கணுன்றதுனால அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் எடுத்து எடுத்துட்டிங்கன்னா வெயிட் நான் வந்து சிம்மில் வச்சு மூணு விசில் விடுங்க அையில் வைக்கக்கூடாது அந்த விசில் வந்து வெயிட் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு எடுக்கணுங்க உடனே எடுத்துடக்கூடாது அப்போ தான் பாகு பதம் வந்து நமக்கு பாருங்கள் கரெக்டாக வரும் சூப்பராக பாகு ரெடி ஆகிடுச்சுங்க இதில் ஏதாச்சும் கல் தூசி இருக்கிறதுனால இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே குக்கரில் ஜலிச்சு வச்சா மாவை சேர்த்துட்டு இந்த பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃபுல்லாக சரியாயிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசா இருந்தால் கூட நீங்கள் தனியாக மீத்தலாம் உடனே பாகு ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இலகின மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ ரெண்டு நாள் நம்ம அப்படியே வெளியிலயே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ரெண்டு நாள் அப்படியே வச்சுக்கலாங்க இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் வெளியே கூட ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நமக்கு திக்காயிடும் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும்போது அதர்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் இதோட எள் வந்து நான் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நெய் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் ஓரளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு திக்காக தான் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தாலே அதர்சம் போதும் பெரிய பெரிய அதர்சமாக நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் நான் மினி அதர்சம் தாங்க செய்கிறேன் குட்டி குட்டியாக சின்ன பாலில் எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்திங்கன்னா ஒரே ரெண்டு செகண்டில் அதுவே மேலே உப்பி வந்து நமக்கு மேலே எலும்பி வரும் பாருங்கள் நீங்களே உப்பி நல்லா மேலே எலும்பி வருது ரெண்டு பக்கமும் செவந்து நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இதை ஒரு கரண்டியால் ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக இருக்கின்றதுனால நம்ம அதை வந்து அழுத்தம் கொடுத்து எண்ணெய் ஒன்று கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று போட்டு சின்ன சின்னசாக செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு இல்லை அஞ்சு கூட போட்டு ஒரே இடாக கூட எடுத்துடலாங்க இதை பாருங்கள் அதையும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் இதில் ரெண்டு ரெண்டாக வெந்ததை மட்டும் தனியாக முதல்ல எடுத்துடுங்க ஏன்னா தனித்தனியாக அது வெந்துடும் அது நம்ம போட போடவே அதிரசம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் மேலே வந்து பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அவ்வளோ ஒரு சா சாஃப்டாவும் சூப்பரா இருக்குங்க சின்ன சின்னதாக செய்யும்போது வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்க விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த மத்தியில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ